ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு அரை தக்காளி பழம், அது கூட இந்த மாதிரி காய்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு மிக்சியில் ஒரு கால் கப் தேங்காய், ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, இந்த நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம பொரிய விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற இந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் லேசாக வதக்கிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நிறம் மாற அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக வெட்டி வச்சு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காவோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த அரை தக்காளியையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக விட்டுருவோம். ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி பரட்டி விட்டுக்கிட்டு காய் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் காய் சேர்க்கச்ச பட்டாணியை உள்ளே சேர்க்க மறந்துட்டேன். அது ஃப்ரோசன் பட்டாணி தான், சீக்கிரமாக வெந்துடும், அதனால் கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கொதிக்க விட்டு வேக வச்சேன். இப்போ இந்த காய் கூட தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம காயெல்லாம் வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம கழித்து பார்த்தோன்னா காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பட்டாணியை நான் மறந்தது லாஸ்ட்டில் சேர்த்தேன், அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக குருமா ரெடி ஆகிட்டு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். அருமையான ஹோட்டல் ஸ்டைல் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா எங்கள் வீட்டில் ஆல் டைம் ஃபேவரெட்னே சொல்லலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.